ஹாய் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்பது சேவல் மரபு கலை. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் பாடி சேவல், டபுள் பாடி சேவல் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்னென்னலாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளை காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் சேவல் மரபு கலை அப்படிங்கிற ஐடி இருக்குது. கேள்விகள் கேட்கணும்னா நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம தெளிவுபடுத்துவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சாகிற வரைக்கும் இப்படி தாண்டா இருக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு சேவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோடய தோற்றத்தை வச்சு தான் ஃபஸ்ட்டு வெளி தோற்றம் தான் ஃபஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அது என்ன கொஞ்சம் நல்ல சேவல் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் பாதி தெரிகிறதுக்கு ஒரு வெளி தோற்றம் தான் நண்பர்களே முக்கியம். அதை வந்து சிங்கிள் பாடி டபுள் பாடினு அப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது இதெல்லாம் இருந்தால் சிங்கிள் பாடி, எப்படி இருந்தால் டபுள் பாடி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து தெரிஞ்ச நண்பர்களுக்கு இது ஒன்றும் அவசியம் இல்லை, தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். நம்ம வந்து சிங்கிள் எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் பாடி பற்றி சொல்லும்போது ஒரு சேவல் சிங்கிள் பாடி சேவலை பக்கத்தில் போடுவோம், டபுள் பாடி சேவலை பற்றி சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு சேவல் நம்ம பக்கத்தில் போடுவோம். புதுசாக சேவல் கலையில் வர நண்பர்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம புதுசாக ஒன்று தெரியுது அந்த மாதிரியும் ஒரு யூஸாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடி சேவல் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் பாடி சேவலும் சேவல் தான், டபுள் பாடி சேவலும் சேவல் தான், ரெண்டுமே சண்டை போடும். நம்ம வந்து சண்டை விடும்போது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். இப்போ அந்த சேவல் சிங்கிள் பாடியாக இருக்குன்னா நம்ம டபுள் பாடியும் போடலாம், நம்மள்ட்ட சிங்கிள் பாடியாக இருந்தாலும் அவங்க டபுள் பாடியும் போடலாம். இப்போ வந்து எப்படி சண்டை போடும் அப்படின்னா, இப்போ சிங்கிள் பாடி சேவல் ஒன்று சண்டை விட்றோம், டபுள் பாடி சேவல் ஒன்று ஆப்போசிட்டில் சண்டை வரும், ரெண்டுமே அடிச்சிட்ருக்கு. சிங்கிள் பாடி சேவல் அப்படின்னா பறவை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டக்கு டக்குன்னு, ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கும், அதனால சிங்கிள் பாடின்னு சொல்கிறோம். நெஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால சிங்கிள் பாடி. அது கொஞ்சம் டக்கு டக்குன்னு பறந்து பறந்து ஆப்போசிட் அடிக்கும். டபுள் பாடி சேவல் அப்படின்னா அதனால் பறக்கவே முடியாதுன்னா அப்படி சொல்ல முடியாது, அது வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கும். சிங்கிள் பாடி சேவல் நம்ம அப்படி சொல்லியிருந்தோம், அது வந்து கொஞ்சம் பறவை ஃபாஸ்ட்டாக இருக்கும், டக்கு டக்குன்னு அடிச்சிட்டே இருக்கும். இப்போ சில சேவல் 3 அடி தொடர்ந்து அடிக்கும், 3 கால் அந்த மாதிரிலாம் இருக்கும். டபுள் பாடி சேவலை பொறுத்தளவு இது 8 அடி அடித்தாலும் அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் திருப்பி செய்யும், வாங்கி செய்கிற கெப்பாசிட்டி அதில் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம சேவல் 3 அடி அடிக்குது அப்படின்னா, ஆப்போசிட் சேவல் அந்த 3 அடியும் தாங்கிட்டு அது இழுத்து ஒரு கால் அடிக்கும், ஒரே அடியில் அந்த 3 அடிக்கும் சேர்த்தாப்பில் சேர்த்து ஒரு கால் அடிக்கும், அதே வாங்கி செய்கிற கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். சிங்கிள் பாடி சேவலில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டபுள் பாடி சேவலில் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வாங்கி செய்கிற கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சேவல் வந்து பிடிக்கிற விதம், சிங்கிள் பாடி சேவல்னால் நம்ம ஈஸியாக இப்படியே தூக்கிடலாம், டபுள் பாடி சேவல் அப்படின்னா கொஞ்சம் இப்படி தான் தூக்க முடியும், ஏன்னா அதுக்கு வந்து இந்த நெஞ்செலும்பு இவ்வளோ கொஞ்சம் படர்ந்து இருக்கும் அந்த நெஞ்சில் இருக்க சதை எல்லாமே. அப்புறம் காலு எல்லாமே பார்த்தாலும் சிங்கிள் பாடி சேவலுக்கு வந்து டபுள் பாடி சேவலோட சிங்கிள் பாடி சேவலுக்கு கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும். அதான் நண்பர்களே, இப்போ வந்து ரெண்டு சேவலையும் சிங்கிள் பாடியும் டபுள் பாடியும் சேவல் சொல்லிவிட்டு நம்ம உடம்பு வச்சு எதுவும் கனெக்ட் பண்ணிக்கூடாது நம்மளே. இப்போ வந்து சிங்கிள் பாடி சேவல்டையும் டபுள் பாடி சேவல் தோத்த சேவல்லாம் நிறையா சேவல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அடிக்க முடியாமல் திணறின சேவல்களும் கொஞ்சம் நிறையா இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இப்போ சில நேரத்தில் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் லோடு எப்படி இருக்கோ, சேவல் வந்து எப்படி நம்ம உணவு கொடுக்குறோமோ அது மாதிரியே சண்டை போடும். அதுக்குன்னு சொல்லிட்டு டபுள் பாடி சேவல் தான் இப்போ நல்லா சண்டை போடும் இல்லை, சிங்கிள் பாடி சேவலாம் கொஞ்சம் சும்மா தான் போடல அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சிங்கிள் பாடி சேவல் சுமார், டபுள் பாடி சேவல் டாப்பு அப்படின்னு சொல்ல முடியாது நண்பர்களே. ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஈக்குவல் தான், நம்ம வந்து நம்ம எப்படி உணவு முறை கொடுக்குறோமோ அது மாதிரி தான் நம்ம சேவலும் சண்டை போட்டு காமிக்கும். கிரிக்கெட் மாதிரி தான் நண்பர்களே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 6-4 அடிச்சுட்டோ இருந்தோம் அப்படின்னாலும் கூட நம்ம தோக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதே மாதிரி தான் இந்த சிங்கிள் பாடிக்கும் டபுள் பாடி சேவல்களுக்கும். அதான் நண்பர்களே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 2 போட்டோ வேறு ஆட் பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோவில், முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோவை. இதுக்கு மேலே எனக்கு தெரியல நண்பா, கொஞ்சம் கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னா அன்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து என்ன பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பேச முடியும். நியூஸில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.